ஒவ்வாமை அப்படின்னாலே உடல் தனக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு பொருளை உள்ளே வாங்கும்போது, எதிர்பாராத விதமாக அது உள் நுழையும் போது அதை உடல் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் தான் வந்து இந்த தோலில் வரக்கூடிய ஒவ்வாமை நோய்கள் வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிருப்பாங்க, ஒரு புது வகையான மீன் உணவு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உதடெல்லாம் வீங்கி மேலெல்லாம் தடி தடிப்பாகி அரிப்பு வந்து அப்படி ஒரு ஒரு பதட்ட நிலை உருவாகும். இது வந்து ஒரு ஒவ்வாமை நோயருடைய ஒரு வெளிப்பாடு. சில பேருக்கு அப்படியே ஏதாவது கையை ஒரு இடத்துல மேசையில் அழுத்தி வச்சுருப்பாங்க, அழுத்தப்பட்ட இடம் வந்து தடிச்சு போயிடும். நீங்கள் உதாரணமாக கையில் ஒரு கையெழுத்து மாதிரி போட்டிங்கன்னா, அந்த ஒரு கையை வச்சு இது பண்ணிங்கன்னா 10 நிமிடம் கழித்து அந்த கையெழுத்து மாதிரி ஒரு தடம் வந்து உருவாயிடும். அப்படி மெகந்தி போடுற மாதிரி தடிப்பு ஆகிடும். வெறுமனா ஒன்றும் எதுவும் இல்லாமே அப்படி ஆகும். இந்த மாதிரி வர்றது அச்சுக்கேரியா அப்படிம்பாங்க. அது ஒரு அலர்ஜிக்கில் வரக்கூடிய நோய், காணாக்கடி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே காரணம் வந்து இரத்தத்தில் வெள்ளணுக்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஈஸ்னோஃபால் அப்படிங்கிற ஈஸ்னோஃபில்ங்கிற ஒரு அணுக்கள் கூட இருக்கிறதுனால அந்த பிரிவுகள்னால தான் இது அதிகமாக இருக்குது. அப்படியா இருக்கிறவங்க வந்து மெயினாக இந்த அலர்ஜி தன்மை குறைக்கணும் அப்படின்னா அதிக புளிப்பு எடுத்துக்கக்கூடாது. வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை, சாதாரணமாக மீன் குழம்பு சமைக்கிறது கூட அதிக புளி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி புளிப்புள்ள பழங்களை தவிர்த்து கொள்ளணும். புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், கமல் ஆரஞ்சு, மெடரியன் ஃப்ரூட், இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணவுகளில் நிறைய எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது தவிர வந்து அதிக புரதங்கள் கூட சில நேரத்தில் அலர்ஜி ஆகும். சோயா, பன்னீர், நிலக்கடலை, சில வகை கடலை, ஹசல் நட்டு, இந்த மாதிரி பயிர்கள் கூட ஒவ்வாமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சோதனைகளில் உங்களுக்கு எந்த விஷயம் ஒத்துக்கொள்ளலை, ஒவ்வாமை பொருட்கள் இல்லைன்னு கூட இன்றைக்கி ரத்த சோதனையில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்ம பழக்கத்திலேயே தெரியும், இதை சாப்பிட்டா எனக்கு தடிப்பு வருது, அப்படி அரிப்பு வருதுன்னா அதை வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அதை வந்து உணவில் தவிர்க்கணும். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வாமையை நீக்கக்கூடிய மருந்துகளில் மிகச்சிறந்தது வந்து சீந்தில் அப்படின்னு ஒரு பொடி இருக்குது. இந்த சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர். தமிழில் வந்து அமிர்தவல்லின்னு கூட அதை ரொம்ப சொல்லியிருக்காங்க. அந்த சீந்தில் தண்டனுடைய சூரணத்தை கொடுக்கலாம். பலகரைன்னு நம்ம சோவி விளையாடுவோம் இல்லையா சின்ன பிள்ளையில, அந்த பலகரைன்னு சொல்லக்கூடிய அந்த சோவியில் செய்யக்கூடிய மருந்து பலகரை கற்பம்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் இருநெல்லி கற்பம்னு ஒரு மருந்து இருக்குது. இந்த மாதிரி மருந்துகள், பரங்கி பட்டைன்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது, அந்த பரங்கி பட்டையில் செய்யக்கூடிய பொடி, சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வாமையினால் வரக்கூடிய அச்சுக்கேரியா, அட்டோபிக் டெர்மடைட்டிஸ். அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையினுடைய படிவுகள், கழுத்தை சுற்றி, உடம்பெல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு நிறைய தடி தடிப்பாகி கருத்து போய் அந்த குழந்தை தன்னறியாமல் ரொம்ப சுரிஞ்சு சுரிஞ்சு அந்த இடம்லாம் படைப்படியாக வரும். அந்த மாதிரி இருக்கிறது அந்த அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் சொல்லுது. இந்த நோய்களில் எல்லாத்துக்குமே நான் சொன்ன அந்த மூலிகைகள் மிகச்சிறப்பான பயன் கொடுக்கும். தடாலடியாக மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்யூன் மாடுலேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் அந்த கருமையாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கரப்பான் தைலம், அருகன் தைலம், சோத்துக்கத்தாழ எண்ணெய், வீட்ஜம் ஆயில், இது மாதிரி பொருட்களை மேலே போட போட அவர்களுக்கு இந்த அலர்ஜி தன்மையும் போகும். உள் மருந்துகள் மூலமாக இம்யூனிட்டி மாடுலேட் ஆகி மீண்டும் ஒருவேளை எதிர்பாராத விதமாக முயர்ந்தால் கூட அதற்கு வந்து உடல் வேகமாக ரிப்பல் பண்ணாத அளவுக்கு மாற்றிக்கொள்ளவும் முடியும். அந்த ஒவ்வாமையினால் ஏற்பட்ட நிறமாற்றங்கள், தடிப்புகள் எல்லாவற்றையும் இந்த நலுங்கு மாவு, இந்த எண்ணெய்கள் மூலமாக முழுமையாக குணப்படுத்த முடியும்.